இந்த மாதிரி சிலைகள்லாம் சென்னையில் எங்கே செய்கிறாங்க, எங்கே வாங்குறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன சிலையிலேருந்து, அதாவது 6 இன்ச்சிலேருந்து இந்த மாதிரி பெரிய ஜிராஃபி ஒரு 12 அடி உயரத்து வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம செஞ்சு அனுப்பிச்சிருக்கோம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயிலேருந்து நீங்கள் 2 கோடி ரூபாய்க்கு ஒரு செட்டிங் ஃபுல்லாகவே பண்ணணும் ஒரு 1 ஏக்கரில், அப்படினாலும் நம்மளால் பண்ணித்தர முடியும். பெயிண்டிங்கை வித்தியாசமாக பண்ண முடியும். ஒரு பில்டிங்கோட எலிவேஷனில் ஒரு பெரிய மியூரல் பண்ணணுமா, டெஃபினட்டாக பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம நீங்கள் செய்கிறத வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம இது வந்து முழுக்க முழுக்க நம்ம கையால் செய்கிறது மட்டும்தான். எங்ககிட்ட இருந்து இந்த மாதிரியான சிலைகள் கை மாறி போகும்போது பல மடங்கு அதிகமாகும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஃபேக்ட்ரி ப்ரைஸ்க்கே நீங்கள் வாங்க முடியும். இது வந்து கடை கிடையாது, இது மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி. ஒரு மாடு வந்து எவ்வளோ ஒரிஜினலாக தத்ரூபமாக கொண்டு வர முடியுமோ அந்த லெவலில் அந்த மாட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரு மாடு மாடை பார்த்து ஏமாறுற விஷயத்துக்குள்ள இருக்கிறத நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். இப்போ இந்த மாடு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றதுக்கு நான் ஒருத்தன் தான் உதாரணம். நாங்கள் செய்கிற எல்லா சிலைகளுமே ரொம்ப தத்ரூபமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா 2 அடியில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சிலைகள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் ரொம்ப லவ்டு ஒன்ஸ் இல்லை, யாராவது ஒரு நெருங்கிய உறவினர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம், அவங்களுடைய சிலைகளை வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பூர்வமாக நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க முடியும். உங்களுடைய பெட்டு வந்து இறந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம அதை சிலையாகவும் அல்லது மியூரலாகவும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இது இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வரக்கூடிய தீம் பேஸ்டு பெயிண்டிங்காக இருக்கும், இல்லை அதில் வரக்கூடிய மியூரலாக இருக்கலாம், இல்லை ஸ்கல்ச்சராக இருக்கலாம், இல்லை தீம் பேஸ்டாக ஒரு ஜீப் ஒன்று பண்ணணும் அப்படின்னா கூட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். சென்னை பெஸ்டிங் வியூஸ். என் பேர் தங்கப்பாண்டி. என்னுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் தான் என்னுடைய பிஸ்னஸ். கடந்த ஒரு 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடையோட என்ட்ரன்ஸாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், இல்லை ஒரு ஜிம்மாக இருக்கலாம், இந்த மாதிரி இடங்களுக்கு இன்டீரியர்லேயும் எக்ஸ்டீரியர்லேயும் வைக்கக்கூடிய சிலைகளும் பெயிண்டிங்கும் நிறையா பண்ணிகிட்ருக்கிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ஐஐடி மெட்ராஸாக இருக்கட்டும், இப்போ என்ஐடியில் வந்து நிறைய சிலைகள் பண்ணி கொடுத்துருக்கோம், என்ஐடி காரைக்காலில். ஸோ இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டாக சின்னதாக ஒரு 6 இன்ச் சைஸ்லேருந்து உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லவ்டவுன்ஸாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம், இல்லை தாத்தாவாக இருக்கலாம், இந்த மாதிரியான சிலைகள் எது வேணும்னாலும் எங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பெயிண்டிங்கில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கோம். நான் சின்ன சைஸில் இருந்து ஒரு அடிக்கு ஒரு அடி சைஸில் இருந்து பெயிண்டிங்லேருந்து நீங்கள் 15 அடி இல்லை 30 அடி சைஸ் வரைக்கும் ஒரு பெயிண்டிங் நம்ம கேன்வாஸில் பண்ணி கொடுக்கணும்னாலும் சரி, வாலில் பண்ணுறதா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். சிலைகளாகவும் செஞ்சு கொடுத்துருக்கோம், பெயிண்டிங்காகவும் செஞ்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் வாங்க, உள்ள டீட்டெயிலாக எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து 5.5 அடி உயரத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவல் லைஃப் சைஸில் காங்கேயம் காளையுடைய ஸ்டைலில் நம்ம அந்த மாடு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாடில் ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணும் இந்த நோஸோடைய இந்த 2 ஏரியா தான். இந்த 2 ஏரியாவும் பார்த்திங்கன்னா இதை மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக சைனிங்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். ஸோ இது பெயிண்டிங் ப்ராசஸில் ஒரு மாடு வந்து எவ்வளோ ஒரிஜினலாக தத்ரூபமாக கொண்டு வர முடியுமோ அந்த லெவலில் அந்த மாட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது எங்கேருந்து வேணாலும் எங்கே வேணாலும் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த மாடலில் வந்து முக்கியமான விஷயம். இதை வந்து நாங்கள் ஈஸியாக தூக்கி காமிக்க முடியும். இது இவ்வளோ தான் வெயிட்டு. ஸோ இந்த அளவுக்கு நம்மளால் வேறு வேறு இடத்துல நம்ம கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கால மாடோடைய டீட்டெயில் மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறையா ப்ராடக்ட்டு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன தேவையோ, ஒரு நாய்க்குட்டியாக கூட இருக்கலாம், உங்கள் வீட்டில் நாய் ஒரு நாய் இறந்துருக்கலாம், எமோஷனலாக இருக்கக்கூடிய ஒரு பெட் அனிமல் வந்து ஒரு ஸ்கல்ப்சராக லைவாக கொண்டு வரணும்னாலும் எங்களால் பண்ணித்தர முடியும். இதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு பாறையோட டெக்ஸ்சரை வந்து நம்ம ஃபைபரில் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு சைஸில் ரெடி பண்ணி ஒரு மலை மாதிரி கூட க்ரியேட் பண்ண முடியும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு மொட்டை மாடியில் லேண்ட்ஸ்கேப் ஏரியாவில் யூஸ் பண்ணலாம், ரெசார்ட்டில் யூஸ் பண்ணலாம், ஒரு பீச் ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ண முடியும், நீங்கள் இன்டோர் அவுட்டோர் இல்லை ரெஸ்டாரண்ட் பேஸ்டில் ஒரு தீம் பேஸ்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துலலாம் இந்த ராக் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபைனல் கலர் டோன் தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இது மாதிரி ஃபைனல் டச்சில் ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ராக்கோட டெக்ஸ்சரை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதில் கலர் டோன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கலர் டோனை வச்சு இது ஃபேக் ராக்குன்னு தெரியாத அளவுக்கு நம்மளால் வேலை செய்ய முடியும். திருவள்ளூர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு கார்பரேட் ஆஃபீஸோடைய என்ட்ரன்ஸில் பண்ணி கொடுத்தோம். கம்பெனியோட பேர் வந்து கிஸ்லோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியோட சிலைகளும் நம்மளால் பண்ணித்தர முடியும். இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சிலைக்கு ஒரு பெரிய கதை இருக்குது, அதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னா வேலூர் பக்கத்தில் பெண்ணாத்தூர் அப்படின்னு ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலோடைய என்ட்ரன்ஸில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இந்த சிலை நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தோம். இந்த சிலையில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுடைய ப்ராப்பர்ட்டியில் வேறு வேறு மாதிரியான நியூசன்ஸ் நிறையா நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சிலை வச்சதுக்கப்புறம் கலெக்டர் தான் வந்து ஓப்பன் பண்ணார். இந்த சிலை ஓப்பன் பண்ணதுனால நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா
அந்த ஸ்கூலுக்கு கேட்டு போட்டாங்க, செக்யூரிட்டி போட்டாங்க, சுற்றி காம்பவுண்ட் வால் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் நடக்கிற எல்லா விஷயங்களும் கட்டாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் இந்த செலவு வந்ததுனால நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடியில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரைக்காலில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் அட்மின் பிளாக்கோடைய என்ட்ரன்ஸில் இந்த சிலை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வாவுசியோட சிலை. இந்த மாதிரி தலைவர்கள் சிலையில நிறையா நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இல்லை உங்களுக்கு உங்கள் மைண்டில் ஓடக்கூடிய விஷயங்களை, சிந்தனைகளை சிற்பமாக மாற்றி கொடுக்க முடியும். இதில் பார்க்குற எல்லா சீக்வன்ஸும் ஒவ்வொருத்தருடைய கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்தது. இது வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டனுடைய செட்டப்பு புத்தருடைய ஃபேஸ்லேயே. இது வந்து ஒரு சின்ன எலிஃபண்ட் ஊர்லின்னு சொல்லிட்டு புதுசாக டெவலப் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஒரு வீட்டுக்கு ஒரு வீடோடைய கிராபாசமாக இருக்கலாம், இல்லை ஒரு யூனிக்கான ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம உள்ளே வந்து எப்படி நம்ம க்ளே மாடல் ப்ராசஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் நீங்கள் வந்து ஒரு இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். இந்த க்ளே மாடல் ப்ராசஸ் வந்து கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வால் பேனல் மாதிரி ஒரு சின்ன ஒரு எலமெண்ட் கேட்டிருந்தாங்க. அதை தான் க்ளே மாடலாக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்காக பண்ண ஒரு பெரிய மியூரல். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் புதுசு புதுசாக வேறு வர மாதிரி க்ளே மாடலுடைய ப்ராசஸ்லேருந்து என்டையராக ப்ரொடக்ஷன் பண்ணுற இடமே இது தான். ஸோ நீங்கள் வந்து வெளியில் இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸை விட இப்போ ஷோரூமில் இருக்கிற ரேட்டு கண்டிப்பாக இங்கே இருக்காது. நீங்கள் ஏன்னா நாங்களே செய்கிறதுனால நீங்கள் இங்கே வந்து டேரெக்டாக வாங்கும்போது அதுக்கான ப்ரைஸில் தான் இது இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக பெஸ்ட் ரேட்டாக தான் இருக்கும். இது வந்து ஒரு கஸ்டமருக்காக கஸ்டமைஸாக பண்ண ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய கலர்களுடைய சிலையை வந்து 1/3 நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த காலோட குதிரையுடைய ஆக்ஷனில் கால் மட்டும் ஃபுல்லாகவே 3D வெளியில் வந்திருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த சிலை பண்ணாலும் இது என்ன மெட்டீரியல் ஒர்க் பண்ணோன்றது தெரியாத அளவுக்கு நம்மளால் வேலை செய்ய முடியும். ஃபைபர்ன்ற ஒரே மெட்டீரியலை வச்சு வேறு வேறு விதத்தில் நம்ம மெட்டீரியல் வந்து காமிக்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஸ் எஃபெக்ட்டில் இருக்குது. இது கண்டிப்பாக ப்ராஸ் கிடையாது, எல்லாமே ஃபைபர் தான். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராஸ் இல்லைன்னு நாங்கள் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் எங்களுடைய ஒர்க். அதுக்கு இது ஒரு பெரிய சாம்பிள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய சிலைகள் தான் நம்ம பண்ணணும்லாம் கிடையாது. சின்ன சின்ன சிலைகள் இது வந்து 6 இன்ச் சைஸில் இந்த சிலை நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நிறைய சிலைகள் வந்து காமராஜர், அப்துல் கலாம், இந்த மாதிரி விவேகானந்தர், திருவள்ளுவர் வந்து ஒரு 8 இன்ச்சில் பண்ணியிருக்கோம், 2.5 அடியில் பண்ணியிருக்கோம், 5 அடியில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சிலைகள் எது வேணாலும் பண்ண முடியும். இந்த மாதிரி தலைவர்கள் சிலை மட்டும் கிடையாது, உங்களுக்கு பிடிச்சமானவங்களுடைய அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம், அவங்களுடைய சிலைகளை செய்யும்போது காலத்துக்கு உங்கள் கூட இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கும். சிலைக்கு என்னுடைய அர்த்தத்தில் வரலாறுன்னு ஒரு பேர், என்னுடைய அர்த்தத்தில் கண்டிப்பாக வரலாறுன்ற ஒரு பேர். அந்தளவுக்கு இந்த சிலை வந்து தத்ரூபமாக இருக்கும், காலத்துக்கும் அவங்க உங்க கூடயே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஃபவுண்டன் நம்ம வைக்கும்போது வீடே வந்து ஒரு ரொம்ப பெரிய லெவலில் ஒரு லக்ஸுரியஸாக கண்டிப்பாக தெரியும். அதில் இன்னொன்று என்னென்னா தண்ணியோட சத்தமும் பூக்களை நம்ம தொடர்ந்து நம்ம செய்யும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக உள்ளே வரும். ஸோ இது வந்து எல்லா டைப் ஆஃபான ஃபவுண்டன் செட்டப்லேயும் நம்ம அது மாதிரியான விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்காக பண்ண ஒரு ஆஃபீஸ் டேபிள். இந்த ஆஃபீஸ் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ராக் வித் செட்டப்பாக நாங்கள் இந்த டேபிள் நம்ம கஸ்டமைஸாக பண்ணியிருக்கோம். இது மாதிரியான ஒரு ஜிம்முக்கு வந்து ஜீப்பவே ரிசப்ஷன் டேபிளாக பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி ஒரு ஆப்டிக்கல் ஷாப்புக்கு வெறும் கண்ணாடி ஷேப்லேயே ஒரு டேபிள் பண்ணி கொடுத்தோம். இப்போ உங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு பில்டராக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூலோடைய ரிசப்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரியான உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியான கஸ்டமைஸ்டு டேபிளை வந்து டெவலப் பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரியான டேபிள் வந்து வேறு யார்கிட்டயுமே மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்காது. இது வந்து உங்களுக்கான விஷயமாக மட்டுமே தான் இருக்க போகுது. இந்த மாதிரியான கடவுள் சிலைகள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரியான சிலைகளை வந்து வேறு வேறு சைஸில் பண்ணுறது இல்லாமல் ப்ராஸ் எஃபெக்டில் இந்த சிலையை வந்து தூக்கிற லெவல்லையே கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தர முடியும். ஸோ இது வந்து வெளியில் வச்சா கண்டிப்பாக திருடு போயிடுமோ அப்படின்ற பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக தேவைப்படாது. இது ப்ராஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப செலவு அதிகமாகும். இது வந்து ஃபைபரில் பண்ணுறதுனால கண்டிப்பாக இதை வந்து நம்ம சீப்பாக இதை பண்ண முடியும். இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம எஸ்ஆர்எம் காலேஜுக்காக இந்த ஒர்க்கு வந்து காலேஜுக்கு உள்ள ரிசப்ஷன் லாபியில் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இதே மாதிரியான அந்த லீஃபும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ் எஃபெக்டில் இருக்கும், ஆனால் ஃபைபர் மெட்டீரியல். இதுவும் எஸ்ஆர்எம்காக பண்ணி கொடுத்தது தான். இது வந்து ஆஃபீஸ் ரிசப்ஷனாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பெட்ரூமாக இருக்கலாம், இந்த மாதிரி ரெசார்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி இடங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணி கொடுக்க முடியும். இது மாதிரியான விஷயங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது, இது எங்கே வாங்குறதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. இது கண்டிப்பாக இது வந்து நம்ம வேறு வேறு சைஸில் நம்ம பண்ணி கொடுக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபேக்ட்ரியை பார்த்துருப்பீங்க. நம்ம அங்கேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் மாம்பாக்கன ஒரு ஏரியா. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டோடைய டிஸ்பிளே ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு ஓப்பன் லான் பார்ட்டி ஹால் மாதிரி ஒரு செட்டப்பாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த நீங்கள் வாங்க, நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இந்த இடத்துல உள்ள முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரம் அட்ராக்டிவாக கிட்ஸ் அட்டென்ஷனை திருப்புற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைவ் சைஸான கேமல். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆம்பியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஐடியாவில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு. நம்மளுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். அதில் யார் என்ஜாய் பண்ணுவாங்களோ இல்லையோ தெரியாது, கண்டிப்பாக குழந்தைங்க இங்கே உள்ளே வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ அல்லது ஒரு சீமந்தமோ
அல்லது ஒரு 150 பேர் இருக்கக்கூடிய ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனோ சோ இந்த மாதிரி என்ன மாதிரியான ஃபங்க்ஷனையும் இங்க நம்ம கண்டிப்பா கண்டக்ட் பண்ணலாம் சோ நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீட்டிங் ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் உட்கார மாதிரி 100 டு 150 பேர் வரைக்கும் இதை யூஸ் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு இந்த ஸ்பைடர்மேன் வந்து இந்த பக்கம் பார்க்குற மாதிரியான ஒரு ஆக்சன் இருக்கு இந்த ஆக்சனை எப்படி வேணாலும் மாத்திக்க முடியும் இது வால்ல வந்து நீங்க வந்து வால்ல இந்த மாதிரி ஒரு செட்டப்ல கூட நம்ம ஃபிட் பண்ணி அதை வேற மாதிரி கிரியேட் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி ஒரு ஆக்சன்ல வச்சு கூட வால்ல ஃபிட்டிங் பண்ண முடியும் இந்த பர்టిక్యులர் கரெக்டரை பத்தி சொல்லணும்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது லைன் கிங் கரெக்டர்ல முக்கியமான கரெக்டர் தான் சிம்பா அண்ட் பும்பா அண்ட் டீமோன் என்னோட weight வந்து பாத்தீங்கன்னா 80 கிலோ 80 கிலோவை தாங்கற அளவுக்கு இந்த சிங்கமானது நம்ம க்ளே மாடல்ல இருந்து ஆரம்பிச்சு பெயிண்டிங் வரைக்கும் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் இந்த பர்టిక్యులர் செட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு கிஸ்னர் ப்ளஸ் மாடு கண்ணுக்குட்டியான ஒரு செட்டப்ப நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான இடத்துல நம்ம உங்களுடைய லேண்ட்ஸ்கேப்ல இல்ல ஒரு ரிசார்ட்லயோ இல்ல ஒரு வில்லாவோட லேண்ட்ஸ்கேப்லயோ இது மாதிரியான ஒரு செட்டிங் நம்ம பண்ண முடியும் இது ஒரு 12 அடிக்கு ஒரு ஜிராஃப் நிக்குது சோ இந்த ஜிராஃப் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நம்மளால லைவா காட்ட முடியும் லைவ் சைஸ்ல பண்ண முடியும் ப்ரொபோஷனேட்டா இந்த சைஸ்ல ரொம்ப பாக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இவ்வளவு weight நம்ம இந்த மாதிரி நல்லா இழுக்கிற மாதிரியான ஒரு செட்டப்ல நம்ம பண்ணிருக்கோம் இது வந்து வெறும் டம்மி பனைமரம் ஆனா ஒரிஜினல் ஃபீல்லே இருக்கும் சோ இதுக்குள்ள ஒரு பைப் இருக்கு உள்ள கான்கிரீட் ஃபில் பண்ணிருக்கோம் சோ இந்த பனைமரத்தோட செட்டிங் மட்டும் கிடையாது நீங்க பாக்குற அங்க இருக்கிற எல்லா பில்லரும் கிட்டத்தட்ட ஒரு 30 பில்லர் இருக்கும் சோ இந்த 30 பில்லருமே உட்டு கிடையாது உட்டு மாதிரி ஒரு செட்டிங்ல ஃபைபர்ல ஒர்க் பண்ணி கலர் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கோம் இது வந்து சும்மா பார்க்க செட்டிங்ன்ற மாதிரியான ஒரு விஷயமும் கிடையாது கண்டிப்பா மழை வெயிலையும் தாங்குற மாதிரியும் ரொம்ப டியூரபிலிட்டி ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் சோ இந்த பர்టిక్యులர் இடம் வந்து பாத்தீங்கன்னா கேளம்பாக்கத்துல இருக்கக்கூடிய மாம்பாக்கம் ஏரியால தான் இருக்கு இந்த இடத்தை நம்ம எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சின்னதா ஒரு போட்டோ ஷூட் எடுக்கணும் ஒரு வித்தியாசமான இடத்துல போய் ஒரு போட்டோ ஷூட் எடுக்கணும்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஒரு பரதநாட்டியம் கிளாஸ் இங்கே கண்டக்ட் பண்ணலாம் இல்ல ஒரு டான்ஸ் ஈவெண்ட் ஏதாவது வித்தியாசமா கண்டக்ட் பண்ணலாம் இல்ல ஒரு டிராயிங் காம்படிஷன் இல்ல உங்களுடைய பெயிண்டிங்கோ இல்ல உங்களுடைய ஆர்ட் ஒர்க்கோ எக்ஸிபிஷன் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஸ்பாட்டா நீங்க வச்சுக்கலாம் இல்ல உங்களுடைய கார்மெண்ட்ஸ்ல யூனிக்கா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு அந்த கார்மெண்ட்ஸுக்கு ஒரு வாரம் ஸ்டால் மட்டும் நம்ம இங்க வச்சு கண்டக்ட் பண்ற மாதிரி நீங்க பண்ண முடியுமானா டெஃபினட்டா இங்க பண்ண முடியும் சோ இந்த பர்టిక్యులர் விஷயங்கள் எல்லாமே எஃப்ஆர்பியில பண்ணிருக்குமே இந்த மலையில ஏதாவது கலர் பெயிண்ட் போயிடும் இல்ல மழை வெயிலுக்கு தாங்கக்கூடிய பொருளா இது அப்படின்னா இதுதான் எக்ஸாம்பிள் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு இது மலையில நனைஞ்சிட்டு தான் இருக்கு ஏன்னா நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து வெறும் ஸ்கல்ப்சரா மட்டுமே இல்லாம ஒரிஜினலா வேணும் தத்ரூபமா பண்ணணும் கார்ட்டூனிக்கா பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி ஒரு செட்டப்பவே நம்ம கிரியேட் பண்ண முடியுமா டெஃபினட்டா முடியும் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா $2000 இருந்து நீங்க 2 கோடி ரூபாய்க்கு ஒரு செட்டிங் ஃபுல்லாவே பண்ணணும் ஒரு ஏக்கர்ல அப்படினால நம்மளால பண்ணித்தர முடியும் பெயிண்டிங்க வித்தியாசமா பண்ண முடியும் ஆயில் பெயிண்டிங்கா இருக்கட்டும் இல்ல அக்ரலிக் பெயிண்டிங்கா இருக்கட்டும் இல்ல ஒரு கேன்வாஸ்லயோ அல்லது ஒரு பெரிய வால்லயோ ஒரு பில்டிங்கோட எலிவேஷன்ல ஒரு பெரிய மியூரல் பண்ணணுமா டெஃபினட்டா பண்ண முடியும் குட்டி குட்டி மினியேச்சர்ல இருந்து பெரிய பெரிய ஸ்கல்ப்சர் வரைக்கும் ஒரு இடத்தவே டோட்டலா மாத்தணுமா கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுக்க முடியும் சோ இந்த மாதிரியான தேவைகளுக்கு கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பரை கண்டிப்பா கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க